தொழில் இல்லை, வாழ்வாதாரம் கிடையாது. 3-5 லட்சம் பேர் வந்து இந்த மாவட்டத்தில் இருந்து வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலைக்கு செல்கிறார்கள். இத்தனை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றில் இருக்கின்ற உபரி நீரை 3 TMC நீர் இந்த மாவட்டத்திற்கு, அதாவது நீரேற்று மூலமாக இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களில் அணைகளில் நிரப்பினால் துணை பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு. இது மக்களுடைய பல ஆண்டுகள் கோரிக்கை, நீங்கள் பல ஆண்டுகள் கேட்டிருக்கீங்க, தமிழக அரசு எந்த வகையில செவிசாய்ச்சிருக்காங்க? இது நீண்ட ஆண்டு காலமாக கோரிக்கை. இது இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இன்று வரை 161 TMC நீர் கடலில் கலந்திருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் கிட்டத்தட்ட 200 TMC நீர் கடலில் கலந்து, அதில் 3 TMC இது நீரேற்று மூலமாக. இதை தொடர்ந்து 6-7 ஆண்டு காலமாக நாங்கள் முன்வைத்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி, விவசாயிகள் எல்லாம் திரட்டி, பிறகு 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார், ஆனால் நிதி ஒதுக்கீடு இல்லை. இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் நான் வலியுறுத்தியிருக்கின்றேன், தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்று நான் 3 நாள் நடைப்பயணம் ஒன்று மேற்கொள்ளிருக்கின்றேன். இதற்கு நோக்கம் என்னன்னா, அனைத்து கிராமங்களுக்கும் சென்று மக்களை திரட்டி இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி மேலும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும். இவ்வளவு பிரச்சனை, வாழ்வாதாரம், விவசாயம் பிரச்சனை, அதாவது 18 லட்சம், தருமபுரி மாவட்டத்தில் 18 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, அதுல 15 லட்சம் மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஃபார் தருமபுரி. அப்போ இதுக்கு நிதி ஒதுக்கீடுன்னா பாத்தீங்கன்னா ஒரு 700-800 கோடி தான். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து 1500 கோடி இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல இன்னும் அதிகமா கொடுக்கணும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஆனா இதுல வந்து ஒட்டுமொத்த மாவட்டமும் பயன்பெறுகின்ற திட்டம், உபரி நீர் திட்டம். இதனால வந்து கடைமடை பகுதியில் யாருக்கும் பாதிப்பு வராது. ஆண்டுக்கு 20-25 நாள்ல ஆத்து கடல்ல போற தண்ணி தான் இங்க நீரேற்று மூலமா இங்க இருக்கிற ஏரி குளங்கள் நிரப்பணும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசு சொன்ன இது வந்து 55 ஆண்டு காலம் இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிற, இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் டிரவிடியன் பார்ட்டி ரூல் இன் தமிழ்நாடு, ஆஃப் தி தமிழ்நாடு இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கணும். திராவிட மாடல் சொல்றாங்க, திராவிட மாடல்னா என்ன? இன்னும் வறட்சியா, இன்னும் ஃபுளோரோசஸ், குடிக்கிற தண்ணி இல்லை, கடல்ல தண்ணி போறது, இதெல்லாம் காலகாலமா நடக்குது. இப்ப இன்னைக்கு காலநிலை மாற்றம் வந்துருச்சு, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இந்த 2 பிரச்சனைனால வர வர இன்னும் அதிக பாதிப்புகள் தான் வரப்போகுது. ஓ, பிரச்சனை என்னன்னா, பருவம் ஒரு காலத்துல வந்து 45 நாள் இருந்தது, தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம். இப்ப அந்த பருவம் 30 நாள்ல குறைஞ்சிருச்சு, ஆனா மழை அதிகமா வந்திருக்கு. முன்னாடி 1000 மில்லிமீட்டர் மழை வந்தது, இப்ப 1100 மில்லிமீட்டர் வருது, ஆனா குறுகிய காலத்துல வருது, ஒரே நாள்ல அப்படியே கொட்டி இருக்குது, அது தேக்கி வைக்கிறது இடம் இல்லை. இதே போன்றதான் ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு போகுது. அப்போ இதுக்கெல்லாம் தேக்கி வைக்கணும். இருக்கிற இப்ப கலநிலை மாற்ற பிரச்சனைனால இந்த அடாப்டேஷன் மிட்டிகேஷன் சொல்றது, கிளைமேட் அடாப்டேஷன், அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இது போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், லட்சக்கணக்கான கோடி இதுக்கு ஒதுக்கீடு செய்யணும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. சார், உபரிநீர் திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் மேட்ரு உபரிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா அந்த திட்டம் இப்ப கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. 100 ஏரிகளுக்கு தண்ணி நிரப்பதாக சொன்னாங்க, வெறும் 10 ஏரிகள் மட்டும்தான் இப்ப நிரம்பி இருக்கு. திட்டமும் முழுமையா செயல்படுத்தப்படுறீங்க சார்? இந்த மேட்டூர் உபரிநீர் திட்டமும் அது எங்களுடைய கோரிக்கை தான். அதுவும் அது வந்து கிட்டத்தட்ட 25-30 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி, எங்கள் மருத்துவர் ஐயா தலைமையில எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசி அங்கெல்லாம் போட்டு, அதுக்கு பிறகுதான் பல முதலமைச்சர்கள் அறிவித்தார்கள். வெறும் அறிவிப்பா தான் வந்தது. கடந்த ஆட்சி காலத்திலையும் கூட தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரு. ஆனால் எங்களுடைய நோக்கம் அது, அவர் அறிவித்த திட்டம் வந்து மிக குறுகிய திட்டம். அது ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்திற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்திருக்க வேணும். கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல. அதுல கொஞ்சம் தான், அதுலயும் இப்போ வந்து அறகுறையா இருக்கு, அதுல நின்று போயிருக்கு. இதுல வந்து அரசியல் எதுவும் பார்க்க கூடாது. யாரு அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களா, இது நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் the most important problem of Tamil Nadu is water management. மத்ததெல்லாம் எல்லாமே ஓரம் கட்டுங்க.
வருகின்ற பிரச்சனைகள், வரும் காலத்திலே காலநிலை மாற்றம், புவி வெப்பம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு பிரச்சனைனால நமக்கு மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் வர இருக்கிறது, நீர் பற்றாக்குறை வர இருக்கிறது. உதாரணம், இப்போது ஐரோப்பாவில் 500 ஆண்டுகளுக்கு இது போன்ற ஒரு வறட்சி பார்க்கல அவங்க. 500 ஆண்டுகளுக்கு இப்பதான் பார்த்துட்டு இருக்காங்க. நீர் பற்றாக்குறைனா இப்ப லண்டன்ல பாத்தீங்கன்னா, லண்டன் நகரத்துல வந்து தண்ணியை வந்து ரேஷன் பண்றாங்க. அமெரிக்கால குடிக்கிற தண்ணி கிடையாது. இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா வரும். அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இது போன்ற திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நிதி ஒதுக்கீடு செய்து எப்போ தண்ணி போதோ அப்ப நம்ம அந்த தண்ணியை மிச்சப்படுத்தும், சேமிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் இப்ப நாங்க கேட்கறது. அதாவது வருகின்ற காலத்தில் காலநிலை மாற்றத்தால் இயற்கை சீற்றங்கள், வறட்சி, வெள்ளம், மழை பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை எல்லாம் வரும். இதற்குத்தான் அதிக கவனம், அதிக முக்கியத்துவம், அதிக நிதி ஒதுக்கீடு செய்தால் நிச்சயமாக அடுத்த 50 ஆண்டுகளுக்கு திட்டமிட்டால் இதற்கு முன்னுரிமை கொடுக்கும். Thank you.